கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்டிருக்க கமெண்ட் வந்து, மேம் லெஃப்ட் சைடு க்ராஸ் வந்து பெரியதாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க, ரைட் சைடு க்ராஸ் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கட்டிங் பண்ணும்போது இதில் வந்து எந்த ஒரு, உங்களுக்கே தெரியும், நீங்கள் தான் கட் பண்ணுறீங்க. பேக் மட்டும் ஒரு போர்ஷன் கட் பண்ணுவோம், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஸ்லீவாக இருக்கட்டும், பட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரே அளவில் ரெண்டு ரெண்டு பீஸ் நம்ம கட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து வேரியேஷன் வர்றதுக்கு, டிஃப்ரெண்ட் வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போது கட்டிங்கில் வந்து இந்த ப்ராப்ளம் வராது. ஆனால் நீங்கள் தைக்கும்போது கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது ஃப்ரண்ட் சைடு, ஒரு சிலருக்கு ரைட் சைடு வந்து கை எப்பவுமே, அதாவது நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி, நம்மளுடைய ஒர்க் பொறுத்து தான், நம்மளுடைய ப்ரொஃபஷன் என்னவோ அதை பொறுத்து தான் நமக்கு அந்த ஹேண்டினுடைய டிஃப்ரெண்ட் வந்து வரும். ஒரு சிலருக்கு இடது கை பக்கம் வந்துட்டு ரொம்ப எப்பவுமே பெருசாக கை வந்து, நம்ம ஒரு இன்ச்சு வரைக்கும், 1.5 இன்ச்சு வரைக்கும் கூட இடது கை பெருசாகவும் வலது கை சின்னதாகவும் இருக்கவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்துட்டு வலது கை வந்து எப்பவுமே அந்த ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறனால கை பெருசாக இருக்கும், இடது கை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கனால அதில் வந்து லூஸ் வரும். இது வந்து நமக்கு ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா இடது கை அப்படிங்கும்போது நம்ம சாரீ போடும்போது அந்த ஸ்லீவனுடைய அந்த இது மறைஞ்சிரும். அப்போ உங்களுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் லூஸ் டைட் இருந்தாலும் நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது. ஆனால் வலது கையில் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இடது கை பக்கம் சாரீ போடுற பக்கம் நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும், வலது கை சைடு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஷோல்டர் வந்துட்டு லூஸாக ட்ரெஸ் இதாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போது கைக்கு மட்டும் இது பொருந்தும் அப்படிங்கிறது இல்லை, அந்த பகுதிக்கே, அதாவது செஸ்ட்டு முதல் கொண்டு எல்லா செஸ்ட்டுமே அந்த சைடு வந்து அவங்களுக்கு அதே இதில் தான் இருக்கும். ஒரு சிலருக்கு செஸ்ட்டு வந்து பெருசாகவும், ஒரு சிலருக்கு ஒரு சைடு வந்து சின்னதாகவும், அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கூட நமக்கு லேடிஸில் பாடியில் வந்து நமக்கு வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து யூஸ்வலாக எல்லாருக்குமே தைக்கிற மாதிரியே நம்ம தைச்சோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து சொல்லுவாங்க. நமக்கு வந்து இதை கொஞ்சம் புரிஞ்சிக்கக்கூடிய ப்ராப்ளமும் இல்லை, ஏன்னா நமக்கு வந்து நம்ம எல்லாமே சரியாக தானே பண்ணுறோம், அப்புறம் எதுக்கு இந்த மிஸ்டேக் வருது அப்படின்னு தான் நம்மளை நம்ம கேள்வி கேட்டுட்ருப்போம். ஏன்னா பாடியில் வர்ற இந்த ஒரு சின்ன வித்தியாசத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கப் ஷேப், இது வந்து ஒரு காரணம். அடுத்தது நீங்கள் தைக்கிற தையல் வந்து எல்லா இடத்துலையுமே சரியான அளவு தான் பிடிக்கிறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா நீங்கள் அந்த 3 ஸ்டிச்சு போடும்போது ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா துணி அதிகமாக விட்டு தையல், அதாவது இடுப்பு சுற்றளவை 4 பிரித்து ஆம்ஹோல் அந்த நாச்சிலிருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக 3 தையல் போட்டிங்கன்னா ரெண்டு துணியும் மடித்து வச்சு பார்க்கும்போது ரைட் லெஃப்ட் ரெண்டு சைடுமே அது ஈவனான 3 ஸ்டிச்சஸ் ஒரே இடத்துல தான் வரணும். ஒன்று பார்த்தீங்கன்னா உள்ளே தள்ளி வரும், ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியில் தள்ளி வரும், அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்க பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி உள்பக்கம் வளைச்சி வெளிப்பக்கம் வளைச்சி எப்படி வேணாலும் நீங்கள் தையல் போட்டுக்கலாம். ஆனால் அவுட்டரில் விடுற டிஸ்டன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும், இது ஒரு ப்ராப்ளம். அடுத்தது ஊக்பட்டி வைக்கும்போது எவ்வளோ துணி உள்ளே விடுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். வீப்பட்டி வைக்கும்போது அந்த பிரச்சனை வராது, அது அவுட்டரில் நம்ம கிளாத்தை விட்டுறோம், 4 இன்ச்சுங்கும்போது அந்த 4 இன்ச்சு தான். அதுவே ஊக்பட்டி வைக்கும்போது நீங்கள் ஃபோல்டு பண்ணுறீங்க, அந்த ஃபோல்டிங் அக்யூரேட்டாக இருக்கா, சுருக்கம் இல்லாமல் 4 இன்ச்சு தான் தச்சு படிமான தையல் போட்டு கரெக்டாக ஃபோல்டு பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இந்த ஒரு சில காரணங்களால் மட்டும்தான் நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு. ஏன்னா கட்டிங்கில் பண்ண முடியாது, அந்த மிஸ்டேக் வராது. ஸ்டிச்சிங்கில் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, இப்போ நான் சொல்கிறதுல என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, ஒன்று பாடி டிபெண்ட் பண்ணி வர்றது, ரெண்டாவது சைடு ஸ்டிச்சிங் பொறுத்து, மூணாவது ஹூக் பட்டி பொறுத்து, அடுத்தது க்ராஸு அந்த டாட் போடுறதும் கரெக்டாக போட்டுக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது.